அனைத்துரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நியூஸ் பேப்பரில் முதல் பக்கத்தில் சீமானுடைய புகழ் தனி ஒருவன் பட்டம், இது குறித்த அந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம், வாங்க பாக்கலாம். கொஞ்ச நாளாகவே நியூஸ் பேப்பர்ல பாத்தீங்கன்னா சீமானுடைய வளர்ச்சி குறித்து பல்வேறு விஷயங்கள் வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆரம்ப காலத்துல எல்லாம் சீமானை குறித்து ஒரு வீடியோல ஒரு ஓரத்துல பேசுறது கூட தயங்கி இந்த ஊடகங்கள். தற்போது அவங்களுடைய நாளிதழ்கள்ல முக்கியமான பக்கத்துல சீமானை குறித்து பேசுறதும், அதற்கு பிறகு சீமானுக்கு என்று ஒரு அங்கீகாரமாக தனி ஒருவன் சீமான் அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுத்திருக்காங்க. சீமான தனி ஒருவன் சீமான் அப்படின்னு இவங்க கொடுத்திருக்க பட்டம் அப்படின்றது அரசியல் வட்டாரத்துல ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாகவே மாறி இருக்கு. திமுக அதிமுகவை எதிர்த்து இவங்க எப்படி அவங்களுடைய முக்கியமான நாளிதழ்ல அதுவும் முக்கியமான பக்கத்துல வெளியிட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வி தமிழ்நாட்டு மக்களுக்கே அதிக அளவில் எழுந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட பிறகு நாம் தமிழ் கட்சிக்கு கிடைக்கக்கூடிய ஆரவாரம் அப்படின்றது எல்லா பகுதிகளில் இருந்துமே அதிக அளவில் கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா முக்கியமான பகுதியாக இருக்கக்கூடிய சென்னையில பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்கு இருக்கக்கூடிய ஆதரவு கிட்டத்தட்ட திமுகவுக்கு இணையான ஒரு ஆளுமையாக மாறிட்டு வருது அப்படின்றது நாம் தமிழ் கட்சியுடைய பொதுக்கூட்டங்களை பார்த்தாலே நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. நாம் தமிழ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பொதுக்கூட்டம் வள்ளுவர் கோட்டத்தில் நடக்குது அப்படின்னா சென்னையில் முக்கியமான பகுதியாக இருக்கக்கூடிய வள்ளுவர் கோட்டத்தில் மக்கள் அதிகப்படியாக சேரக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல திமுகவோ அல்லது அதிமுகவோ ஒரு பொதுக்கூட்டம் போட்டால் அந்த இடத்துல எவ்வளோ கூட்டம் சேருமோ அதை தாண்டின ஒரு கூட்டம் தான் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்கு சேர்ந்துட்டுருக்கு. இதனாலேயே சென்னையில் முக்கியமான பகுதிகளில் நாம் தமிழ் கட்சி பொதுக்கூட்டம் போட வேண்டாம் அப்படின்னு காவலர்கள் அறிவுறுத்துகிற ஒரு சூழ்நிலை ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. நாம் தமிழ் கட்சியுடைய வளர்ச்சி ஆரம்ப காலத்தில் இருந்து விட திமுக கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு அதிகரிச்சிருக்கு அப்படின்றது தான் தமிழ்நாட்டில் முக்கியமான பத்திரிகையாளர்கள் சொல்லக்கூடிய விஷயம். தந்தி, புதிய தலைமுறை, நியூஸ் 7 இந்த மூணு ஊடகமும் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியுடைய எல்லா செய்திகளையுமே தற்போது அவங்களுடைய தொலைக்காட்சிகளையும் சரி யூடியூப் சேனல்களையும் சரி போட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. இது எல்லாமே அவங்களுடைய ஒரு தொலைதூர பார்வை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நாம் தமிழ் கட்சியுடைய வளர்ச்சியை இவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்க ஒரு காரணத்தினால எப்போ வேணாலும் எதிர்கட்சியாக கூட இவங்க மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற காரணத்தினால தான் அவங்கவுங்களுடைய ஆதரவை தற்போது நாம் தமிழ் கட்சி பக்கம் காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. மேலும் சீமானுடைய வளர்ச்சியை அதிகரிக்கிற முயற்சியில் தற்போது நாளிதழ்களில் செய்து விட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாளில் நாம் தமிழ் கட்சியுடைய வளர்ச்சி எங்கே போகும் அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.